சில பேர் கப்பல்ஸா வந்தாங்கன்னா செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செய்வாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டா கடைசியில் அவங்க கேர்ள்ஸா இருக்கனால நம்ம சைடு தப்ப திருப்பிடுறாங்க. பஸ் மாதிரியோ ஒரு மத்த மாதிரியோ நம்ம வந்துட்டு ஒரு 100 பேர் பயணிக்கிற இடம் இல்லை. ஏசி போட்டோட சொல்லிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி வைப்பாங்க, அப்ப ஃபுல்லா டஸ்ட் எல்லாம் உள்ள வரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏசி போட சொல்லிட்டு ஏசியை நம்ம சைடு திருப்பி வச்சிருவாங்க. நமக்கு அது ரொம்ப அலர்ஜியா இருக்கும். அப்புறம் ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்றவங்க இருக்காங்க, ஃப்ரண்ட்ல ஒரு டேஷ்போர்டு கேமரா வைக்கவும் முடியாது, குழந்தைக்கு ஃபீட் பண்றவங்க வருவாங்க. எல்லாம் நல்லது கெட்டது இருக்கும். ஆதாரப்பூர்வமா நம்மளால எதையும் வெளியில நிரூபிக்க முடியாது. மனசாட்சி ஒண்ணு மட்டும்தான் கால் டாக்ஸி ஃபீல்டுல ஒரு ஆதாரமா இருக்கும். எங்களுக்கு 100 ரூபா சம்பாதிச்சாலும் இது வந்து எங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி. டெய்லி உங்க கூட பேசுவேன் நான், டே இன்னைக்கு எனக்கு இவ்வளவு இன்கம் கொடுத்தல அப்படின்னு சொல்லி உங்கட பேசுவேன். வீட்டுல போயிட்டு ஃபேன் காத்து கடையில படுத்தாலும் இந்த சீட்டை சாச்சுட்டு படுக்கிற சுகம் எதுலையுமே வராது. பெரிய பெரிய ஷோரூம் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் டாக்ஸி ஓட்டுனவங்க தான். குளோபஸ் சொல்லிட்டு சென்னையில ஒரு பெரிய ஒரு டீம் இப்ப இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அவர் என்ட்ரி வந்து கால் டாக்ஸி தான். ஒரு 70,000-80,000 ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கு இதுல வந்து ஒரு 50-55,000 எனக்கு காருக்கே செலவாயிரும். டீசல், கால் சென்டர் ஃபீஸ் பிளஸ் டியூ, மாசம் மாசம் சர்வீஸ் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 5,000 அந்த மாதிரி போயிடும். எல்லாமே போக என் கையில ஒரு 2,000-3,000 வரும் லாபம் அப்படின்னு எடுத்தா.